மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவில் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் ஒரே நாளில் 2 கோடி ரூபாய் வரை பருத்தி மூட்டைகள் ஏலம் போனதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். மயிலாடுதுறையில் சுமார் 4500 ஹெக்டேர் பரப்பளவில் பருத்தி சாகுபடி செய்யப்படுகிறது. மயிலாடுதுறை, குத்தாலம், செம்பனார் கோவில் ஆகிய பகுதிகளில் உள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் விவசாயிகள் பருத்தியை விற்பனை செய்து வருகின்றனர். அந்த வகையில் செம்பனார் கோவில் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நேற்று நடைபெற்ற மறைமுக ஏலத்தில் 1000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் 3600 குவிண்டால் பருத்தியை விற்பனைக்கு கொண்டு வந்தனர். மயிலாடுதுறை, தஞ்சாவூர், கடலூர், நாகப்பட்டினம், திருவாரூர், தேனி உள்ளிட்ட 9 மாவட்டங்களைச் சேர்ந்த வியாபாரிகள் ஏலத்தில் பங்கேற்றனர். ஒன்றிய அரசு நிர்ணயித்துள்ள ஆதார விலையை விட கூடுதலாக பருத்தி மூட்டைகள் விற்பனையாகின. அதிகபட்சமாக குவிண்டால் 7399 ரூபாய்க்கும் சராசரியாக 6980 ரூபாய்க்கும் விற்பனையானதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். பருத்தி அதிக அளவில் விற்பனைக்கு வருவதால் ஒழுங்குமுறை கூடத்தில் கூடுதல் கிடங்கு வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.